every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. போக்குவரத்து துறையில் சம்பள உயர்வு, தற்காலிக பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் போக்குவரத்து துறை அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் தொழிற்சங்கத்தினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில் பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. புயல் நிவாரண நிதியில் 110 கோடி ரூபாய் வரை தகுதியில்லாதவர்கள் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் விவரங்களை சேகரித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் தனியார் மற்றும் கோவில்களில் வளர்க்கப்படும் யானைகளை முறையாக பராமரிக்கும் வகையில் புதிய கொள்கை மற்றும் விதிமுறைகளை 8 வாரத்திற்குள் வகுத்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹார்வர்ட், ஹோஸ்டன் பல்கலைக்கழகங்களை தொடர்ந்து இன்று கனடா நாட்டின் டொரோண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆய்விருக்கை அமைக்கும் பணிக்கு 1 கோடி ரூபாய் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று சபாநாயகர் தனபால் அறிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் டாக்டர் ப சுப்பராயன், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், வ.உ. சிதம்பரனார் ஆகிய 3 தலைவர்களின் படங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். புதிதாக திறக்கப்பட்ட 3 படங்களையும் சேர்த்து தமிழக சட்டசபையில் வைக்கப்பட்ட தலைவர்களின் படங்களின் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்தது. தம்மையும் தம்மை தாங்கி பிடிக்கும் பினாமிகளையும் மேலும் மேலும் வளப்படுத்திக் கொள்வதற்காகவே கடன் வாங்கி தமிழக மக்கள் தலையில் 570,000 கோடி ரூபாய் கடனை சுமத்தியுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு திமுக சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக விவசாயிகளின் பயிர்க்கடன் 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். ஆனால் இடைக்கால பட்ஜெட்டில் 5,000 கோடி ரூபாய் மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மீதி 7,110 கோடி ரூபாயை அடுத்து தமிழகத்தில் அமையப்போகிற ஆட்சியின் மீது சுமத்துவதற்கு அதிமுக அரசுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தலுக்கு பின் எந்த அரசு வந்தாலும் நிதி நிலையை சரிசெய்ய குறைந்தது 3 ஆண்டுகள் தேவைப்படும் என்று நிதித்துறை செயலர் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மருத்துவ மேற்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு கட்டணத்தை உயர்த்தி தேசிய தேர்வுகள் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி பொது மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு 5,015 ரூபாயும் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 3,835 ரூபாயும் தேர்வு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலில் கட்டணம் குறைக்கப்பட்டதற்கு பிறகு நேற்று ஒரே நாளில் 86,102 பேர் பயணம் செய்துள்ளனர். புதிதாக திறக்கப்பட்ட வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையே நேற்று மட்டும் 11,519 பேர் பயணம் செய்துள்ளனர். குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத், வதோதரா, சூரத், ராஜ்கோட், ஜாம்நகர், பாவ்நகர் ஆகிய 6 மாநகராட்சிக்கு நடந்த உள்ளாட்சித் தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்றது. 76 இடங்கள் கொண்ட வதோதராவில் பாஜக 69 இடங்களிலும் காங்கிரஸ் 7 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. 120 இடங்கள் கொண்ட சூரத்தில் பாஜக 93 இடங்களிலும் ஆம் ஆத்மி 27 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் 1 இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. 72 இடங்கள் கொண்ட ராஜ்கோட்டில் பாஜக 68 இடங்களிலும் காங்கிரஸ் 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. 52 இடங்கள் கொண்ட பாவ்நகரில் பாஜக 44 இடங்களிலும் காங்கிரஸ் 8 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. 64 இடங்கள் கொண்ட ஜாம்நகரில் பாஜக 50 இடங்களிலும் காங்கிரஸ் 11 இடங்களிலும் பகுஜன் சமாஜ்வாதி 3 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. 192 இடங்கள் கொண்ட அகமதாபாத்தில் பாஜக 161 இடங்களிலும் காங்கிரஸ் 15 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது.
அடுத்தடுத்து வரும் கடன் தள்ளுபடி அறிவிப்புகள் குறித்து சாணக்கியாவின் சமூக வலைதளங்களில் எழுப்பிய கேள்விக்கு 59,670 பேர் வாக்களித்துள்ளனர். அவர்களுள் மக்களுக்கு நல்லது என்று 33.46% பேரும் நாட்டுக்கு கெடுதல் என்று 66.54% பேரும் வாக்களித்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 849,166 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 442 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 4,074 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 832,620 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 6 பேர் உள்பட 12,472 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 1,16,434 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 10,584 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 147,306 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,712,665 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 78 பேர் உள்பட 156,463 பேர் உயிரிழந்துள்ளனர். Every Indian woman's choice, Indian flower, leggings and jeggings.